ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிறுதானியத்தில் வரகரிசி பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வரகரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வரகரிசி பொங்கலுக்கு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரகரிசி பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் குக்கரில் தான் வரகரிசி பொங்கல் செய்ய போகிறேன் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு வரகரிசி சேர்த்துக்கலாம் இதோட அளவு பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வரகரிசியில் ரொம்பவே அழுக்கு இருக்கும் அதனால் அஞ்சுலேருந்து ஆறு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியே எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் இப்போ ஆறு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ நம்ம அரிசி எடுத்தால் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கால் கப் அளவு பாசி பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது பருப்பு நம்மளுக்கு ஒரு நல்ல மனம் வரும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி கூடவே சேர்த்து ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்தால் அதே கப்பில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் முடிஞ்சிடுச்சு ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியிலையே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி கரெக்டான அளவு நமக்கு குக்கரில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம பொங்கல் தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு நெய் அதிகமாக சேர்த்தா தான் சாப்பிடும் பொழுது நமக்கு பொங்கல் வந்து அடைக்காமல் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து நிறையவே சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு நிறைய இருக்குன்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க பொங்கல் இப்போ முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்ததும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கறிவேப்பெலாம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் அப்போ தான் முந்திரி பருப்புலாம் வந்து நமக்கு கருகாமல் இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும் பொழுது நமக்கு மிளகோட ஃப்ளேவரும் அதில் சேர்ந்துருக்கும் அதில் இருந்து எடுக்கவும் முடியாது அப்படியே சாப்பிடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பொங்கல் ட்ரையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் பொங்கல் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரசாரமான ஹெல்த்தியான வரகரிசி பொங்கலுக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாம்பாரும் வச்சு சாப்பிடலாம் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வரகரிசி பொங்கல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ